The one and only Botticelli. Botticelli and Raphael. Shirts and trousers. நமது மரியாதைக்குரிய சட்ட மாமேதை, நமக்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்த மரியாதைக்குரிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம். அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறதோ, காங்கிரஸ் கட்சி, பல ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி செய்தாலும் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. இவர்களும் அதை பெரிதாக வலியுறுத்தவும் இல்லை. ஆனால் அவரின் அருமை பெருமைகளை அறிந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், எனது புனித நூல் எது என்றால் அது பாபா சாஹேப் அம்பேத்கர் இயற்றிய இந்த அரசியலமைப்பு சட்ட நூல்தான் என்று பார்லிமெண்ட்லேயே சொன்னார். ஆக அவருக்கு பெருமை சேர்ப்பதில் எப்பொழுதுமே நாங்கள் பெருமை கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வியில் மேம்பட வேண்டும் என்று நினைத்ததற்காக வெளிநாடுகளில் படிக்கும் மாணவர்களுக்கு தங்குவதற்கு அவர் சென்று படித்த வீட்டையே வாங்கி அதை ஏழை எளிய மாணவர்கள் தங்குவதற்கு இல்லமாக பரிசளித்தவர் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஆக இன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று மிக சிறந்த தேர்தல் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆக பலதரப்பட்ட மக்களும் ஆதரவு தரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். டிவி சீரியல்ல நடிச்சது யாருப்பா? சினிமால நடிச்சது யாரு? அவர்தான் டிவி சீரியல்ல நடிச்சு பிரபலமானாரு. அந்த நினப்புல பேசுறாரான்னு தெரியல. சூர்யா அப்படின்னு நடிச்சிட்டு பிரபலமானாரு. மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. துடிப்புடன் அவர் இந்த வயதிலும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அண்ணன் ஸ்டாலின் ஏன் இப்படி திசை மாறி போய்கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், அவர்களின் தந்தை கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார்கள் என்றால் இன்று மோடி அவர்களை பாராட்டி இருப்பார். இவ்வளவு நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு, பலதரப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்று பாராட்டி இருப்பார். இவருதான் திசை தெரியாமல் எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதாவோட தேர்தல் எல்லா பத்தாண்டு திட்டங்களின் நீட்சி என்றுதான் அதை சொல்லி இருக்காங்க. முத்ரா வங்கி கடன் திட்டத்தை 20 லட்சமாக நாங்கள் ஏற்றுவோம் என்று சொல்லி இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி வருகிறேன், காங்கிரஸ்ல 1 வருஷத்துக்கு 1 லட்சம் பெண்களுக்கு கொடுப்போம்னு சொல்றாங்க. ஆனா நாங்க 1 மாசத்திற்கு பெண்கள் 1 லட்சம் சம்பாதிக்கும் அளவிற்கு அவர்களுக்கு வழிவகை செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம். இன்று 3 கோடி மக்களை, லட்சாதி பெண்களை, குறிப்பாக பெண்களை லட்சாதிபதி ஆக்குவோம் என்று ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். பெண்களுக்கான அத்தனை திட்டங்களும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால இப்ப நீங்க வந்து எங்களதுலதான் பத்திரம், நல்ல பத்திரம், அதாவது நீங்க பத்திரமா உள்ள பூட்டி வைத்துக் கொள்ள வைக்கக்கூடிய பத்திரம் தான். வளர்ச்சி திட்டம் எது இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இலவசமா மின்சாரம் கொடுக்கறேன்னு சொல்றாருங்க. இந்த நாட்டின் வளர்ச்சி, விவசாயத்தின் வளர்ச்சி, இந்த தொழிலின் வளர்ச்சி, வியாபாரிகளின் வளர்ச்சி, வணிகத்தின் வளர்ச்சி எல்லாம் மின்சாரத்துல இருக்குது. நீங்க சில யூனிட் மின்சாரத்தை கொடுத்துட்டு நாங்க இலவச மின்சாரம், இலவச மின்சாரம் சொல்றீங்க. ஆனா விஞ்ஞான பூர்வமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து அந்த மின்சாரத்தின் மூலம் நீங்க லாபமும் அடையலாம், நாங்கள் இலவசமாகவும் கொடுக்கறேன்னு சொல்றாரு. ஆக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொடுக்கிறது எல்லாமே அடிப்படையில் பலமான வருங்கால வளர்ச்சிக்கான திட்டங்கள். நீங்கள் கொடுப்பது அடிப்படையில் பலவீனமான வளர்ச்சிக்கான திட்டங்கள் இல்லாமல் அந்தந்த நேரத்திற்கு ஏமாற்றும் திட்டங்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவுடைய டைவர்சிட்டியை வந்து கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே போன்று மாநிலங்கள் தங்களுடைய உரிமைகளை இழக்கக்கூடும் அப்படிங்கிற கருத்தை வந்து உரிமை பாதிக்கப்படாது. ஏனென்றால் இது பார்லிமெண்ட் தேர்தல், எல்லா இடங்களிலும் உள்ள மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க. இன்னொன்று, மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேர்தலுக்காகும் செலவு. இந்த செலவு கால விரயம், இப்போ ஒரு இடைத்தேர்தல் வந்ததுன்னா எல்லாரோட கவனம் அதுக்குள்ளே போயிடுது. அப்போ மக்களுக்கான திட்டங்கள், உதாரணத்திற்கு நல்ல திட்டத்தை செயலாற்றி கொண்டிருப்போம், தேர்தல் வந்ததுனால் 2-3 மாசத்துக்கு அதை அறிவிக்க முடியாது. ஆக தொடர்ந்து மக்களுக்கான தேர்தல்கள் மக்களுக்காக தவிர அரசியல்வாதிகளுக்காக அல்ல.
ஆக மக்களுக்காக தேர்தல் இருக்கும் பொழுது மக்களுக்கான தேர்தலாக அது நடைபெறுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? இவங்க தேர்தலுக்கு தேர்தல் ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை ஒரே தேர்தல் ஒரே நாடு என்று கொடுக்கலாம் என்று இருக்கிறார்கள். தமிழகத்துக்கு வரும் மத்திய அமைச்சர்கள் பொய் சொல்றாங்க, அவ்வளவு பெரிய பொய்ய திமுக சொல்றாங்க, பொய் சொல்றாங்கன்னு பொய் சொல்றாங்க அவ்வளவுதான். அதாவது அவங்க ஏன் பொய் சொல்லணும்பா? எல்லாம் அதிகாரப்பூர்வமாக திட்டங்களில் இருக்கிறது. என்னமோ இவங்க சுத்தமா உண்மை சொல்லிக் கொண்டிருக்க. நேற்று ரெண்டு மூணு கேள்வி கேட்டேன், நீட்டு முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னது பொய்யா மெய்யா? ஒன்னா நான் கேட்க ஆரம்பிக்க முடியும், எல்லாருக்கும் உரிமை தொகை கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அப்புறம் சில பேர் மத்திர செலக்ட் பண்ணீங்க, இது பொய்யா மெய்யா? சொல்லிட்டே போலாம், பொய் பொய் பொய். நன்றி. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Portisali. Portisali and Rafael, shirts and trousers.